நோ சூடு நோ சொரணை நோ பாதர், நோ சூடு நோ சொரணை நோ பாதரிங் எனி திட்டிங் அப்சல்யூட்லி பார்பிக்யூ சார் கண்டென்ட் சாரி அப்சல்யூட்லி பீஸ் கும்சக் ஜிலாகோ பீஸ் பிளிஸ் என்ன வடையா மசால் வடை மசால் வடையா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2020. இது உங்களோட மசாலோட சேனல் மசாலோட. நான் உங்கள் வினோதன். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நித்தி பற்றி. நித்தினா யாரும் இல்லை, நித்யானந்தா. இவர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து திருவண்ணாமலையில் தான் பிறந்திருக்கார். மார்ச் 13ஆம் தேதி 77வது வருஷம் பிறந்து இன்றைக்கி உலகத்தையே கலக்கிட்டு இருக்கார். பெங்களூர் போலீஸே தண்ணி கட்டிகிட்ருக்கார். அவரோட பொன் மொழிகளை எடுத்துகிட்டு தான் இந்த 2020 ரிசொல்யூஷனாக இருக்க போகுது நமக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் முடியுது நான் பண்ணுறேயா, உன்னால் முடிஞ்சால் நீ பண்ணு அப்படிங்கிறார். நம்மளால் முடிஞ்சால் பண்ணு அப்படிங்கிறார். அதை நம்ம நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு பண்ணலாம். ஐ எம் சிம்பிளி சிட்டிங் அண்ட் பம்பிங் வித் தர் எனர்ஜி அப்படிங்கிறார். செத்தாரை போல வாழும் மெய்ஞானிக்கு கைத்தாளம் எதற்கடி கதம்பாய் அப்படிங்கிறார். நித்தி அவர் பாட்டுக்கு தமிழ்நாட்டில் சிவனேன்னு இருந்தார். ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு ரெண்டு உண்ட தயிர் சாதம் வாங்கி சாப்பிட்டுண்டு அவர் பாட்டுக்கு 4-5 சிஷ்ய பிள்ளைகளோட ஒரே ஒரு காரோட இங்கனே இருந்தார். அவரை அடி 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 அடின்னு அடித்து இங்கேருந்து துரத்தி பெங்களூருக்கு போய் சாமி இங்கே வந்து ஹீல் பண்ண வரையலா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு 101 ரூபா தரோம், சனி ஞாயிறு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பிரிச்சுவல் பொட்டியடியாக போயிருக்கார். இதிலிருந்து நம்ம என்னத்தை எடுத்துக்கணும்னா, ஒருத்தன் சின்ன வயசில் கஷ்டப்பட்டா பின்னாடி பெரிய ஆளாக வருவான்ட்டு நித்யானந்தருக்கு இருந்து கற்றுக்கலாம். அவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லலை, அவர் சொன்ன நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்க சொல்கிறேன். அவர் பாட்டுக்கு சிவனே ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு பேசாமல் இருந்திருப்பார். இங்கே இருந்திருந்தால் 91, 92, 93 ஏதோ ஒரு சாமியாராக இருந்திருப்பார். அவரை அடி அடி அடின்னு அடித்து இங்கேருந்து அங்கே துரத்தி, அங்கேருந்து மதுரைக்கு துரத்தி, மதுரையிலேருந்து இப்போ திரும்பி எங்கெங்கேயோ துரத்தி, இப்போ அவர் ஐலாண்டே வாங்கிட்டார். இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற இது என்னன்னா, அவர் சொல்ல வர மெயின் சாரம் என்னன்னா, சின்ன வயசுல கஷ்டப்பட்டா பின்னாடி பெரிய ஆள் ஆவாங்க. கைலாஷ், இப்போ எனக்கும் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு கைலாஷ் போறதுக்கு. ஸோ நான் இங்கேருந்து கிளம்புறேன். மசாலோட பாருங்க, சாப்பிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாட்டா, இட்ஸ் டைம் ஃபார் கைலாஷ்.